நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரேல் என்பது ஒரு அடிவருடி அவ்வளவுதானே தவிர முழுமையாக இந்த யுத்தத்தை செய்வது அமெரிக்காவும் பிரித்தானியாவும். அணிசேரா நாடுகளாக நம்ம இருந்து கொண்டு எப்படி ஹூதிகளுக்கு எதிராக கப்பலை அனுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் முடிவெடுத்தார் என்கிற கேள்விதான் அவரிடம் பதிலில்லாத கேள்வியாக மாறிய ஒரு முக்கியமான இடம். கண்டிப்பாக இஸ்ரேல் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவார்கள், வந்துதான் ஆகணும், வேற வழியே நெத்தனியாகவுக்கு கிடையாது. அவர்கள் சொன்னதை போல அவங்க யுத்தம் பண்ணித்தான் நாங்கள் வெளியே எடுத்துட்டு போவோம் என்று அவங்க சொல்லுவாங்களாக இருந்தால் எங்க கிட்டே இருந்து கேப்டிவ்ஸை பெட்டியில தான் அவங்க எடுத்துக்கிட்டு போக வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, நாங்கள் கொள்ள மாட்டோம், அவைகளே அவங்களை கொண்டுதான் கொண்டு போக முடியுமே தவிர உயிரோடு அவர்களால் கொண்டு போக முடியாது. அப்படியே அவர்கள் பெட்டியில் கொண்டு போவதாக இருந்தால் கூட ஒப்பந்தம் வரணும். பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒப்பந்தம் வேணும்ல, எங்களுக்கு உளவு தகவல்கள் எல்லாம் தெரியும்னா எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே. இவங்களுக்கு தேவையான மருந்தை வேற அலப்பிச்சு கொடுத்தானா இல்லையா, அந்த மருந்தை வச்சு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சா இல்லையா. உன்னுடைய அத்தனை உளவு தகவல்களுக்கும் செருப்பை கலட்டி அடிக்கிற மாதிரி அவ்வளவு கெத்தாக நின்று வேலை பார்க்குறானா இல்லையா. அப்போ ஹமாஸ் கெத்தா இல்லையா? இதில் ஈரான் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னென்னு கேட்டால் உளவு தகவல்களை அவர்களுக்கு ஈரான் தான் கொடுக்கிறது என்கிற செய்தி வெளியாக இருக்கு. நமக்கு தெரியும் ஈரானுடைய கப்பல்கள் செங்கடலுக்கு வந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 106வது நாளாக காசா பகுதிகளில் நடக்கக்கூடிய பாரிய இன அழிப்பு யுத்தத்தை பற்றிய செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். சேம் டைம் இதை மாதிரியான ஒரு யுத்தம் உக்ரைனில் நடைபெற்று வருகிறது. ஆனால் பல பேருக்கு அது மறந்துருச்சு. காரணம் என்னென்னா, உக்ரைனில் ரஷ்யாவினுடைய தாக்குதல்களோடு காசாவில் நடக்கிற தாக்குதல்களை ஒப்பிடும்போது மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசத்தை விட அதிக வித்தியாசங்கள் இருக்கிறது. காரணம் என்னென்னா, ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள்ள இவ்வளவு பெரிய அநியாயங்கள் உலகில் எங்குமே நடைபெற்றதில்லை. அப்படியான ஒரு அநியாயத்தை தற்போது காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள, காசா பள்ளத்தாக்குக்குள்ள இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து வருகிறது. இந்த நேரத்தில் 106 நாட்களாக ஹமாஸ் என்கிற ஒரு ஆயுத குழுவை தோற்கடிக்க முடியாமல் பொதுமக்கள் மீதான தங்களுடைய கொடூர வக்கர புத்தியை காட்டிக்கொண்டு பொதுமக்களை அழித்தொழிக்கிற வேலையைத்தான் முழுவதுமாக இஸ்ரேல் செய்து வருகிறது. அதிலும் அவர்கள் காசா ஊரில் பொதுமக்களைத்தான் இலக்கு வைக்கிறார்களே தவிர இராணுவ ரீதியாக ஹமாஸிடத்தில் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை அவர்களுடைய தலைவர்களே வெளிப்படையாக சொல்லுகிற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய தலையிடி அமெரிக்காவுக்கு. ஏன் அமெரிக்காவுக்கு இது தலையடியாக மாறிடுச்சுன்னு சொன்னால், உலகத்தில் நாங்கள் பெரிய வல்லரசு, அமெரிக்கா உள்ள நுழைஞ்சதுன்னா அத்தனை பேரும் காலி என்றெல்லாம் பேசுகிற நேரத்தில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து முழுமையாக இஸ்ரேலின் பக்கம் நின்று அவர் சார்ந்த அத்தனை பேர்களுடைய உதவிகளையும் எடுத்துக்கொண்டு தான் இந்த யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட யுத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரேல் என்பது ஒரு அடிவருடி அவ்வளவுதானே தவிர முழுமையாக இந்த யுத்தத்தை செய்வது அமெரிக்காவும் பிரித்தானியாவும். மொத்தத்தில் இந்த எல்லா நாடுகளும் ஒரு சிறிய ஆயுத குழுவாக இருக்கிற ஹமாசிடத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பக்கம் ஹூதிகளிடத்தில் பலத்த அடி வாங்கி தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா வெளிப்படையாகவே. இன்னொரு பக்கமாக ஹெஸ்புல்லாக்களிடத்தில் அதே போன்ற ஒரு நிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 106வது நாளாக இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் நியூயார்க் டைம்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் நம்ம ஈவினிங் சொல்லியிருந்தோம், நெத்தன்யாகு பாலஸ்தீன அரசாங்கம் என்றொன்றை அமைப்பதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று மறுக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருந்தது. அப்படியான ஒரு நேரத்தில் நெத்தன்யாகுவோட அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பைடன் தொலைபேசி அழைப்பை எடுத்து பேசியதாகவும் அப்பொழுதும் பைடனுக்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் இன்றைக்கு அவர்களுடைய செய்தி நிறுவனங்கள் பல அந்த செய்திகளை சிலாகித்து எழுதியிருக்கிறது. எது எப்படி போனாலும் பைடன் தற்போது சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, நெத்தன்யாகு இருக்கிற வரைக்கும் பாலஸ்தீன அரசாங்கம் என்பது அசாத்தியமானது என்றொன்று சொல்லியிருக்கிறாரு. அது அசாத்தியமெல்லாம் கிடையாது, சாத்தியமானதான்.
நெத்தனியாகு என்ன பெரிய அப்பாட்டாக்கரா என்று அத்தனை நாடுகளும் யோசிக்கிற அளவுக்கு இவர் பெரிய பில்டப்பை ஏன் கொடுக்கிறாருன்னு சொன்னால், நெத்தனியாகூட தலையில் போட்டு நம்ம கொடுக்காமல் இருப்போம், அரபு நாட்டுக்காரங்களை ஏமாத்திடலாம், அவங்கள பொறுத்தவரை எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கம் அவ்வளோதானே, எலுமிட்டாங்கன்னா பசி வந்துடும், திரும்ப சாப்பிட்டாங்கன்னா திரும்ப தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு குரூப்புங்கிறதுனால பாருங்களேன், நான் ரெடியாக தான் இருக்கிறேன், நெத்தனியாகவும் முடியாதுங்கிறாருங்கிற மாதிரி ஒரு காட்டு காட்டிடுவோம், அப்படி கொஞ்ச நாளத்தை காலத்தை கடத்துவோங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தாலும், அவருக்கு தற்போது இருக்கிற இன்னொரு ஆபத்து என்னன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய தேர்தல் களம் மிக அதிகமாக சூடுபிடித்து கொண்டிருக்கிறது. பைடனை பொறுத்தவரையில் அவருடைய கட்சிக்குள்ளேயே அவர் ஆதரவை இழந்து கொண்டிருக்கிறார். முதல்ல அவர கட்சி அவரை வேட்பாளர் என்று முடிவெடுக்கணும், அதுக்கு பிறகுதான் தேர்தலை பற்றியே யோசிக்கலாம். வேட்பாளர் என்று முடிவெடுப்பதற்கே அவருடைய கட்சி பின்வாங்கி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்த்தரப்பாக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப்புக்குரிய ஆதரவு தளம் பெருகி கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் ட்ரம்ப்பு பக்கம் முஸ்லீம்களும் நியாயமாக யோசிக்கிற பல மனிதநேய விரும்பிகளும் அந்த பக்கம் ஓட் பண்ணாமல் பைடன் பக்கம் பண்ணினதுனால தான் பைடன் ஜெயிச்சாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இம்முறை பெரும்பாலும் இந்த தரப்பு ஓட்டே போடாமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் என்னாகிரும் சொன்னால், பெரும்பாலும் பைடனுக்கு பதிலாக ட்ரம்ப்பே மீண்டும் ஜனாதிபதியாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நான் மீண்டும் ஜனாதிபதியாக வரணுமா கூடாதாங்கிறத தற்போது இருக்கிற சூழலில் பைடன் தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. பல சர்வதேச ஊடகங்களுடைய கருத்து பிரகாரம் காசாவுக்கு சுதந்திரம் என்கிற ஒரு வார்த்தை போதும் பைடன் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு, அப்படியான ஒரு நிலைதான் சர்வதேச மட்டத்தில் இருக்கும்போது நெத்தன்யாகுடைய தலையில் போட்டு தப்பிச்சுக்கிறலாம் என்கிற ஒரு வேலையை பார்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஜோ பைடன் என்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வாஷிங்டன் டைம்ஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய தளபதிகளை ஆதாரம் காட்டி இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை போட்டுக்கிறாங்க. அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிகள் ஹமாஸை ராணுவ ரீதியாக தோற்கடிப்பது ரொம்ப தொலைவில் இருக்கிறது என்று சொல்லி நம்புகிறார்கள் என்கிறது வாஷிங்டன் டைம்ஸ். இஸ்ரேல் ஹமாஸை தோற்கடிக்கிறது கிட்டத்தில் செய்ய முடியாது, ரொம்ப காலம் எடுக்கலாம், அவங்களோட லேசில் நம்ம ஜெயிச்சுட்டு வர முடியாது என்று அவருடைய தளபதிகளே நம்புகிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஹமாஸினுடைய பலம், அங்கிருக்கிற போராளிகளுடைய பலம், அங்கிருக்கிற மக்களுடைய நம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இம்முறை நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை பெற்றே தீர்வோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி என்ன வெளியாக இருக்குதுன்னு கேட்டால், நமக்கு தெரியும் இது அனிசேரா நாடுகளுடைய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனிசேரா நாடுகளுடைய மாநாட்டில் இந்தோனேசியா சார்பாக ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு அனிசேரா மாநாட்டுகளுடைய முடிவாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் பல நூற்றுக்கணக்கான நாடுகள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் பார்க்கலாம், இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவங்களும் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஒரு அனிசேரா நாடுகளை சேர்ந்தவர்களாக நம்முடைய நாடு இருக்குது. இந்த இடம்தான் ரணில் விக்ரமசிங்க அவங்க விட்ட மாபெரும் அரசியல் பிழையும் இந்த இடத்துல தான் இருக்குது. என்னன்னு கேட்டால், அனிசேரா நாடுகளாக நம்ம இருந்து கொண்டு எப்படி ஹூதிகளுக்கு எதிராக கப்பலை அனுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் முடிவெடுத்தார் என்கிற கேள்விதான் அவரிடம் பதிலில்லாத கேள்வியாக மாறிய ஒரு முக்கியமான இடம். அனிசேரா நாடுகள் என்று சொன்னாலே உலகத்தில் கிட்டத்தட்ட அனிசேரா நாடுகள் 120 நாடுகள் இருக்கிறது, உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், 17 நாடுகள் மேற்பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 137 நாடுகளை கொண்ட ஒரு முக்கியமான கூட்டணி அனிசேரா நாடுகள். வளர்ந்து வருகிற பொருளாதாரத்திலையும் எல்லா வளத்திலையும் வளர்ந்து வருகிற நாடுகள், அந்த பக்கமும் இல்லை இந்த வளர்ந்த நாடுகளுடைய எந்த பக்கத்திலையும் நம்ம இருக்கக்கூடாது, நடுநிலையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது. சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இருக்கிறது மட்டுமல்லாமல் அனிசேரா நாடுகளில் பாலஸ்தீனமும் இருக்கிறது என்பதையும் நம்ம கவனிச்சுக்கிற வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க எடுத்த முடிவு அனிசேரா நாடுகளுக்கு எதிரான முடிவு என்பதையும் கவனித்துக் கொள்கிறார். அதே நேரத்தில் இந்த அனிசேரா நாடுகள் இன்றைக்கு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். என்ன தீர்மானத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்தோனேசியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் பஹாலா மன்சூரி, உகாண்டாவில் நடைபெறக்கூடிய உகாண்டாவுடைய கம்பாலாவில் தான் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது தற்போது. அந்த மாநாட்டில் அனிசேரா நாடுகளுடைய 19வது மாநாடு இது. இதில் உடனடி போர் நிறுத்தம் வர வேண்டும் என்பதை நாங்கள் அத்தனை பேரும்
ஒத்த கருத்து முடிவாக எடுத்திருக்கிறோம் என்கிற செய்தி அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம ஐசிஜேல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நாங்கள் தென்னாப்பிரிக்காவினுடைய வழக்குக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கலந்துரையாடி இருக்கிறோம். இந்த கலந்துரையாடல தென்னாப்பிரிக்காவினுடைய வழக்குக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் பேசியிருக்கிறோம்ங்கிறாங்க. அப்படி பேசி அது முடிவாக எடுக்கப்படுகிற பட்சத்தில் தென்னாப்பிரிக்காவினுடைய வழக்குக்கு தீர்ப்பு வந்து அது ஐநாவினுடைய வாக்கெடுப்புக்கு வருமாக இருந்தால் மிகப்பெரியதொரு பாரிய அதை நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பாரிய வெற்றியை தருமேன்னா, இதுலேயே 137 நாடுகள் இருக்கிறாங்க, 17 விட்டுருங்க, 120 நாடுகள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கிட்டு மாறவும் கூடும். ஆனால் 120 நாடுகள் இதில் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் ஐசிஜேக்கு தென்னாப்பிரிக்காவை போன்றே இன்னொரு வழக்கை இந்தோனேஷியாவும் தாக்கல் செய்ய இருக்கிறது என்கிற செய்தி ஏற்கனவே வந்தது. இப்போ அவங்க அதுக்குரிய முன்முனைப்புகளாக சில ஆவணங்களை தற்போது கையளித்திருப்பதாக, சர்வதேச நீதிமன்றத்திற்கு கையளித்திருப்பதாக இன்றைக்கு கம்பாலாவில் வைத்து இந்தோனேஷியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அணிசேரா நாடுகள் இரு நாட்டு தீர்வில் உறுதியாக இருப்போம், அதற்கான வழி என்ன, அந்த இரு நாட்டு தீர்வு அவங்களுக்கு ஒரு நாடு இவங்களுக்கு ஒரு நாடுன்னு அந்த தீர்வில் உறுதியாக இருந்து அதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறது, அதை எப்படி உண்டாக்குறது என்பது சம்பந்தமாக நாங்கள் ஆராய வேண்டும் என்று இதிலே முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு இந்த சுதந்திரத்திற்கான பயணத்தில், பாலஸ்தீனத்திற்கான பயணத்தில் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றிகளில் ஒன்றாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு ஒரு வெற்றி ஈஸியாக அதெல்லாம் கிடைச்சிடாது. இப்போ எல்லாமே கணிகிற மாதிரி யூரோப் யூனியன்ல பாராளுமன்ற வாக்கெடுப்பில் 300 மேற்பட்ட வாக்குகளை பெற்று அந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றதை நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ அணிசேரா நாடுகளே இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதும் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய சுதந்திரத்திற்கு கிடைக்கிற மாபெரும் வெற்றி. கடந்த காலத்தில் பாலஸ்தீனத்துக்கு தாக்கினாலே ஓ தாக்குறாங்களா சண்டையா கடந்து போகிற நிலை தாண்டி இப்போ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் பர்சனும் பாலஸ்தீனம்னா என்ன என்று தெரிந்து கொள்ளுகிற நிலை, தெரிந்து வைத்திருக்கிற நிலை வந்திருக்கிறது. அதுவே பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரியதொரு வெற்றியாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் ஹமாஸினுடைய முக்கியமான உறுப்பினர் மூசா அபு மர்சூக் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிவித்தலை அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எங்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய கைதிகளை பிடிச்சி வச்சுக்கிறணுங்கிற தேவை எங்களுக்கு இல்லை. பணைய கைதிகளை விடுதலை பண்ணுறதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுக்காக ஒரு புதிய ஒப்பந்தம் போடப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கண்டிப்பாக இஸ்ரேல் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவார்கள், வந்துதான் ஆகணு, வேற வழியே நெத்தனியாகவுக்கு கிடையாது. அவர்கள் சொன்னதை போல அவங்க யுத்தம் பண்ணித்தான் நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு போவோம் என்று அவங்க சொல்லுவாங்களாக இருந்தால் எங்கள் கிட்டே இருந்து கேப்டிவ்ஸை பெட்டியில் தான் அவங்க எடுத்துக்கிட்டு போக வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, நாங்கள் கொல்ல மாட்டோம், அவங்களே அவங்களாக கொண்டு தான் கொண்டு போக முடியுமே தவிர உயிரோடு அவர்களால் கொண்டு போக முடியாது. அப்படியே அவர்கள் பெட்டியில் கொண்டு போவதாக இருந்தால் கூட ஒப்பந்தம் வரணும். பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒப்பந்தம் வேணும்ல, கொண்டுட்டா கொடுத்துருவாங்களா? ஏற்கனவே கேப்டிவ்ஸாக இருந்து இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்ட பிணங்கள் அங்கே இருக்கிறது, அவர்களுடைய நாட்டை சேர்ந்த பிணத்தையும் சேர்த்து தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹமாசு உயிரோடு இருக்கிறவனையும் பாதுகாக்கிறாங்க, பணத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பணத்தை நீ எடுத்துட்டு போகணும்னா கூட அதற்கும் ஒப்பந்தம் வேணுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போடுறதுக்கு இஸ்ரேல் வருவாங்க, வராமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வரலன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தை பணமாகத்தான் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க ஹமாஸினுடைய பேச்சாளர் என்கிற செய்தி இன்றைக்கு பல அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களில் முக்கிய செய்தியாக அதுவும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னா, பல பகுதிகளில் அதாவது தாக்குதலை உக்கிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்தி வந்திருக்கு. குறிப்பாக ஹான் யூனுஸ் பகுதிகளையும் நாசர் மருத்துவமனை பகுதிகளையும் சுற்றி வளைத்து வான்வழி தாக்குதல்களை கடுமையாக நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இன்னைக்கு 200 மேற்பட்டவர்கள் இன்னைக்கே கொல்லப்படுகிற அளவுக்கு, ஷஹீதாக்கப்படுகிற அளவுக்கு நிலைமைகள் மாறியிருக்கிறது. இதுவரைக்கும் 24,927 பேர் ஷஹீதுகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய கொடூர இராணுவத்தினால். 62,388 பேர் உடல்களை இழந்து, உடல் உறுப்புகளை இழந்து ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற செய்தியோடு, இந்த பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் 70% பெண்களும்
குழந்தைகளும் என்கிற செய்திதான் ரொம்ப மனதை உறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. 70% 62,000 பேர்னா 70% அதில் அவங்க தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 50,000 மேற்பட்டவர்கள் பெண்களும் சிறுவர்களும் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்லாமல் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய மருத்துவம் பார்த்துக்கொண்டு மருத்துவ துறையிலிருந்து சுமார் 337 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வந்திருக்கிறது. இப்படி முழுமையாக காசாவை தரைமட்டமாக்குறது மட்டுமல்லாமல் அந்த மக்களை கொன்றொழிக்கிற பாரிய ஒரு அநியாயத்தை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹான் யூனுஸ் பகுதிகளில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை அவங்க பார்த்துருக்குறாங்க. என்ன வேலைன்னு சொன்னால், நாங்கள் போவோம், யுத்தம் பண்ணுவோம், எங்களை பணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்கிற எங்கள் மக்களையெல்லாம் அப்படி மீட்டுக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உகாண்டாவில் போய் செஞ்சுக்கிட்டு வந்தாங்களே, கம்பாலாவில் வச்சு தான் அந்த வேலையை செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை நாங்கள் பண்ண போகிறோன்றலாம் பீத்திக்கிட்டு திரிஞ்சவங்க இப்போ நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டால், எங்களால் முடியலைப்பாங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு நோட்டீஸ் போட்டுருக்குறாங்க. இந்த நோட்டீஸ் வந்து இன்றைக்கு ஹான் யூனுஸ் உள்ளிட்ட காசாவில் பல பகுதிகளிலையும் போடப்பட்ட ஒரு நோட்டீஸ். இதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் மறைக்கப்பட்டிருக்குதுல வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் போய் நிம்மதியாக வாழணும்னு சொன்னால் இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு காட்டித்தாங்க. ஏண்டா 20,000 பேரை கொண்டு விட்டு 62,000 பேரை உடல் ஊனமாக உள்ளவர்களாக மாற்றிவிட்டு முழு காசாவையுமே ஒரு அதாவது அழிக்கப்பட்ட மொத்த நகரமாக மாற்றி நாசமாக்கிட்டு ஒரு நரகம் மாதிரி ஆக்கிட்டு இப்போ நோட்டீஸை போட்டு இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு வெக்கமாக இல்லை? இவங்க ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணை உள்ள ஒரு இராணுவமாக இருந்தால் இந்த வேலையை பார்ப்பாங்களா? நோட்டீஸில் ஃபோட்டோவெல்லாம் போட்டு நோட்டீஸாக வான்வழியாக நோட்டீஸை போட்டுக்கிட்டு இருக்கான் குண்டை போட்டவன். இப்போ நோட்டீஸை போட்டுக்கிட்டு இருக்கிறான் மக்களை காட்டித்தாங்களே, காலில் உழுந்து கெஞ்சிடமேங்கிற மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய IDF என்கிற இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்ரேலுடைய டயப்ப ஃபோர்ஸஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள், நோட்டீஸ் போட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஏற்கனவே இவனுங்க ஒரு போட்டோ ஒரு நோட்டீஸ் தான், இந்த யஹியா சின்வார் எங்கே இருக்கிறாருன்னு காட்டித்தாங்க, அதே மாதிரி தெய்ஃப் எங்கே இருக்கிறாருன்னு காட்டித்தாங்க. இப்படி அது மாதிரி அவர்களுடைய தலைவர்களை போட்டு உங்களுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கில் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஹமாஸை நம்பி நம்பி இருக்கிறீங்க, ஹமாஸுக்கு ஒரு முட்டை கூட பொறிக்க முடியாது அப்படி. நாங்கள் அதுக்கு தான் ஹமாஸ் என்ன செஞ்சாங்கன்னா, முட்டை பொறிக்க முடியாதுரா, மெர்காவாவை எங்களுக்கு பொறிக்க முடியும்னு இதுவரைக்கும் 1,000 மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை அழிச்சிருக்கிற காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வெளிவருகிற நேரத்தில் தான் இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு காட்டித்தாங்க. நீங்கள் வீட்டுக்கு நிம்மதியாக வாழணும்னா இவங்களை காட்டித்தந்தா நாங்கள் விட்டுருவோம்ங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸை போட்டு கெஞ்சி. அப்போ உளவு என்ன கேட்குறேன்னா, மொசாது நாங்கள் உள்நாட்டுக்குள்ள சின்பத்து உலகத்திலே நாங்கள் பெரிய இராணுவம், எங்களுக்கு உளவு தகவல்கள் எல்லாம் தெரியும்னா எங்க இருக்கிறான் கண்டுபிடிக்க வேண்டியதானே. இவங்களுக்கு தேவையான மருந்தை வேற அலப்பிச்சு கொடுத்தானா இல்லையா? அந்த மருந்தை வச்சு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சா இல்லையா? உன்னுடைய அத்தனை உளவு தகவல்களுக்கும் செருப்பை கலட்டி அடிக்கிற மாதிரி அவ்வளவு கெத்தாக நின்று வேலை பார்க்கறானா இல்லையா? அப்ப ஹமாஸ் கெத்தா இல்லையா, பார்க்கணுமா இல்லையா, மறந்து போகுதே என்ன மாதிரி நடக்குமோன்ட்டு உலகமே பார்த்துக்கிட்டு ஒன்றும் கிடையாது. மருந்து எடுத்து கொடுத்துட்டு போங்கடான்ட்டா எங்கே ஆக்களை வச்சிருக்கிறாங்கிறது யாருக்கும் தெரியாது. நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இவர்களை மொத்தமாக பங்கருக்குள்ளே மட்டும்தான் வச்சிருக்கிறாங்கன்னு மரத்தம் கிடையாதுங்க, அதையும் நல்லா விளங்கிக்கிறீங்க. பங்கருக்குள்ளே மட்டும்தான் இவங்க இருக்கிறாங்கன்ற அர்த்தம் இல்லை, இவர்கள் சில இடங்களில் மக்களோடு மக்களாக இருக்கு, அதனால தான் மக்களுக்கு அவங்க குண்டு போடக்கலை, இவங்களையும் சேர்ந்து செத்து போகிறாங்க. மக்களோட மக்களாக வச்சிருக்கிறாங்களே, அந்த மக்களில் ஒருத்தராக அவர் காட்டி கொடுத்தாங்களா, இங்கே இருக்கிறது ஒரு பணைய கைதி எங்கள்கிட்ட இருக்கிறான், உயிர் பிழைக்கணும், இவனை காட்டி கொடுத்து நம்ம நிம்மதியாக இருந்துடலாம்ங்கிறதுக்காக ஒரு எட்டப்பன் வேலையாக பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஒரு இளைஞன், ஒரு வயசாளி, ஒரு தாய், ஒரு பிள்ளை, ஒரு சின்ன குழந்தையாவது எங்களோட இப்படி ஒரு பொம்பளை இருக்கிறாங்க, இப்படி ஒரு ஆம்பளை இருக்கிறாரு, பணைய கைதி ஒருத்தர் இங்கே தான் வச்சிருக்கிறோம், இப்படி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லலைல்ல. என்ன காரணம்னு கேட்டால், சுதந்திரம், சுதந்திரத்திற்கான வேட்கை. அதனால தான் அவன் குண்டு போடும்போது இப்போ அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மட்டும் ஜாகலை, இவர்களும் சேர்த்து செத்து போகிற நிலை அதனால தான் வருது. இது ஒன்றும் தப்பும் கிடையாதுல்ல, ஏன் தப்பு கிடையாதுன்னு, அவ்வளோ பொதுமக்களை கொள்ளும் போது இவங்களை மட்டும் பஞ்சு மெத்தை விட்டு பாதுகாத்துக்கிட்டு இருப்பானா? அவன் அவங்களோட தான் வச்சுக்கிற முடியும், அந்த எந்த மெத்தேடில் வைக்க முடியுமோ அந்த மெத்தேடெலாம் வச்சுருக்க முடியும். அப்படி வச்சு தான் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இப்படி ஒரு நோட்டீஸை போட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்களேங்கிறாங்க. இந்த உளவு பார்க்குறோம் உளவு பார்க்குறோங்கிறாங்கல்ல, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, டிசம்பர் மாதத்துலேருந்து இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக யூகே பிரிட்டன் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், 50 அவர்களுடைய உளவு விமானங்களை அனுப்பி உளவு தகவல்களை சேகரித்திருக்கிறார்கள். எங்கடா சேகரிச்சிய,
சேகரிச்சா இவங்க அத்தனை பேரும் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? உளவு விமானங்கள் அனுப்பி உளவு, இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கிறங்க, முழுவதுமாக இந்த மக்களை கொன்றொழிப்பதற்கு பிரித்தானியா 100% வேலை பார்க்கிறது, அதே போல அமெரிக்கா 100% வேலை பார்க்கிறது. எல்லாரும் இணைஞ்சுதான் கரெக்டா தான் அவனு இல்ல பார்வையில நம்ம சரியா தான் போறோம் நினைச்சுக்கிட்டு தான் செய்யறாங்க. அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறான்னா, உளவு விமானங்களை அனுப்பி 50 தடவைகளுக்கு மேல நாங்க உளவு பார்த்திருக்கிறோம்ங்கிற செய்தி இன்னைக்கு பிரித்தானியாவே அறிவித்திருக்கிற இந்த 50 தடவைகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவான உளவு தகவல்கள் திரட்டப்பட்டதாக சொல்கிறது. ஆனா 50ல் ஒன்னு கூட எங்க சின்வார் இருக்கிறாரு, எங்க தெய்ஃப் இருக்கிறாரு, எங்க முகமது இருக்கிறாரு, எங்கேயுமே கண்டுபிடிக்கல. இந்த கேப்டிவ்ஸ்ல யாரையுமே அவர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு கஸ்ஸாம் படைப்பிரிவுகள், ஹமாஸினுடைய கஸ்ஸாம் படைப்பிரிவுகளும் அல் குதுஸ் படைப்பிரிவுகளும் என்ன செய்யறாங்கன்னா, கான் யூனுஸ் பகுதிகளிலையும் வடக்குல தெற்குல என்று பல பகுதிகளிலையும் பலவிதமான கட்டுமையான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான குண்டுகளை நாங்கள் வீசியிருக்கிறோம் என்கிற செய்திகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் தெற்கு காசாவில், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு லெபனானில் இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா குண்டு போட்டிருக்கிறாங்க. இவங்க குண்டு போட்டதுக்காகவே இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாறுமாறான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். இதில் நீங்கள் பார்க்க முடியும், இஸ்ரேலை நோக்கி அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் உடைய காட்சிகள் தான் இது. இது எல்லாமே வந்து அவங்க முழுவதுமாக அவர்களுக்கு தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக இதெல்லாம் கொத்து கொத்தா தாக்குதல் நடந்திருக்குது. இது எல்லாமே என்ன இதில் விசேஷம் என்று கேட்டால், இது எல்லாமே புர்கான் ஏவுகணை தாக்குதல்களாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தெற்கு லெபனானுக்கு அவங்க தாக்குதல் நடத்தினதுக்காக லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற இது மாதிரி நிறைய இன்னைக்கு அந்த மேப் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் தாக்குதல் அவ்வளவு அதிகமான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்களும் ரிட்டர்ன் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இந்த பாபல் மந்தபு பகுதிகளில் முழுவதுமாக ரெட் சீயை அவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்தி நமக்கு தெரியும். எந்த கப்பல் போனாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த கப்பல் பயணித்தாலும் அவர்கள் அதற்கு எதிராக தாக்குதல் நடத்துவார்கள் என்கிற நிலை இருக்கும்போது இன்னைக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னு கேட்டால், முழுவதுமாக ஹூதிக்களை வழிநடத்துவது, ஹூதிக்களுக்கு தேவையான அந்த வழிகாட்டல்களை கொடுப்பது, ஆயுதங்கள் ஆயுதம் கொடுக்கிறது ஈரானுங்கிறது பொதுவாக தெரியும். ஆனால் ஆயுதம் மட்டும் கொடுக்கலை, ஈரானுடைய ஐஆர்சிஜி அதாவது இராணுவம், ஈரானுடைய இராணுவமே என்ன செய்கிறாங்கன்னா களமிறங்கி முழுவதுமாக தாக்குதலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்க, குறிப்பாக புதிய தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு ஹூதிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏவுகணைகள் பயன்படுத்துவது எப்படி என்பதை முழுவதுமாக ஹூதிகளுடைய மிக முக்கியமான படைப்பிரிவுகளைச் சேர்ந்தவர்களை அழைச்சி ஈரானே அவர்களுக்கு பாடம் நடத்தி ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி இருக்கிறது என்கிற உளவு தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்லாமல் ஈரானுடைய முக்கியமான தளபதிகள் செங்கடல் வழியாக யமனுக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான சில படை தளபதிகளும் செங்கடல் வழியாக அங்கே வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அவங்க தான் அங்கே வந்து நின்று இந்த தாக்குதல்களை மெயினாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் அதிர்ச்சிகரமாக வெளியாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஈரானுடைய முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இருக்கிற ட்ரோன்கள், நம்ம அடிக்கடி சொல்றோம்னு தான், உலகத்தில் ட்ரோன் ஸ்பெஷலிஸ்ட் என்கிற வட்டத்தில் மிக முக்கியமாக வரக்கூடியவர்கள் ஈரான். ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா அவர்களுடைய ட்ரோன், அதே மாதிரி கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள், இந்த மாதிரியான தூரம் போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் மொத்தமாக செங்கடல் வழியாக யமனுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். யமனுக்கான ஆயுதத்தை முழுமையாக சப்ளை பண்ணுறது ஈரான் தான். இன்றைக்கு ராய்ட்டரும் போட்டிருக்கிறாங்க, பல முக்கியமான செய்தி நிறுவனங்களும் இந்த செய்திகளை போட்டது. மட்டுமல்லாமல் இதில் ஈரான் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னென்னு கேட்டால், உளவு தகவல்களை அவர்களுக்கு ஈரான் தான் கொடுக்கிறது என்கிற செய்தி வெளியாக இருக்கு. நமக்கு தெரியும் ஈரானுடைய கப்பல்கள் செங்கடலுக்கு வந்தது, குறிப்பாக ஈரானுடைய ஏவுகணை எதிர்ப்பு கப்பல் செங்கடல் பார்டரில் பாபல் மந்த ஏரியாவுலேயே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை ஏன் கொண்டு வந்து நிறுத்தினாங்கிறது ஆரம்பத்தில் தெரியலை. ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்கன்னு கேட்டால், ஏதோ ஹூதிகளுக்கு சப்போர்ட்டாக அடிக்க போகிறான் போல என்றெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சோம்ல. ஆனால் உண்மையிலேயே ஈரான் கப்பலை கொண்டு வந்து நிறுத்திருக்கு எதுக்குன்னு கேட்டால், அந்த கப்பலில் உட்காந்துக்கிட்டு
பார்த்துட்டு தான் எந்த கப்பல் எங்க போய்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப யாருடைய கப்பல் எந்த பக்கமா வருகுது, இப்ப எங்க நீங்க தாக்குதல் நடத்தணும், எந்த இடத்த நீங்க அட்டாக் பண்ணணும்ங்கிற முழுமையான செய்திகளை ஈரான் தான் ஹூதிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய ஆதாரங்கள் கசிந்திருக்கிறது என்கிறது ராய்ட்டர். ஆதாரம் கசிஞ்சாலும் கசியலாட்டியும் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னு கேட்டா முழுமையாக ஹூதிகளுக்கு எல்லா பங்களிப்பையும் அவங்க செய்யறாங்க, செஞ்சு ஹூதிகளுடைய தாக்குதலுக்கு அவர்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறார்கள். நம்ம பார்க்கலாம், இது அந்த சித்தரிக்கப்பட்ட காட்சி தான் இது, எப்படி அவங்க தாக்கல் நடத்துகிறாங்கன்னு. அமெரிக்காவினுடைய கப்பல்களுக்கே அட்டாக் பண்ணுகிற அளவுக்கு அவர்களுடைய பலம் அதிகரித்திருக்கிறது. எனவே ஹூதிகளுக்கு பின்னால் உளவு தகவல்களை வழங்கி ஆயுதங்களை வழங்கி முழுமையாக ஈரான் ஒத்துழைக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைய நாளை நம்ம மொத்தமாக பார்த்தோம்னா இன்றைக்கும் சில இன்னும் சில வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது, இதை நீங்கள் பார்க்கலாம். இது இன்றைக்கி ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் மேலே கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடியவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதற்குரிய அந்த காட்சிகள் தான் இது. எடியோ தகரணோ வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தான் இது. இதில் நீங்கள் பார்க்கலாம் அவர்களை ஏவுகணை ஏவுகிற காட்சிகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய பேஸுக்கே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் அல் குதுஸ் படையணி இஸ்ரேலிய இராணுவத்தை இலக்கு வச்சு தாக்குற காட்சி. இதில் பாருங்கள், ஒருத்தன் நிற்கிறான் இங்கே வந்து இந்த கட்டம் உங்களுக்கு மறைச்சிருவாங்க. நீங்கள் ரம்பிளில் அந்த வீடியோக்களை இதுக்கு பிறகு நம்ம போட்டுருவோம், பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஆயுதம், இதெல்லாம் நம்ம காட்ட முடியாது என்ன ஆயுதம் என்று தெரியல. ஒரு முக்கியமான ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க, வச்சு இந்த இடத்த செவரை உடைச்சி செவரை சுத்தியை வச்சு செவரை உடைக்கிறாங்க. இங்கே யுத்தத்துக்குள்ளே அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். சுத்தியில் வச்சு செவரை உடைச்சி அதிலிருந்து இலக்கு பார்த்து ஆசாமி மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்குரிய அந்த ஸ்னைப்பர் ஷாட் தான் நடத்தப்படுகிறது. சீனாவினுடைய ஸ்னைப்ப ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தை பல இடங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள் அங்கிருக்கிற போராளிகள். அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை சுமந்து கொண்டு இந்த பாலஸ்தீன விடுதலைக்காக தொடர்ந்து தாக்குதல்களை அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். சில வீடியோக்களை நமக்கு போட முடியாது, மொத்தமாக நம்ம ரம்பிள்ளையே நம்ம அதை போட்டுடுறோம். அவ்வளவு தாக்குதல் அங்கே நடைபெற்று வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த நாடு வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாற வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், அழுது புலம்புங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது மட்டுமல்லாமல் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளிலும் ஈடுபடுங்கள் என்பதையும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்ம ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தோம். பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் வழங்குகிற திட்டங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்திருந்தோம். இலங்கையினுடைய பொருளாதார மந்தகதி, இலங்கை மாணவர்களுடைய பொருளாதார நிலை என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவர்களுடைய புதிய கல்வி ஆண்டு ஜனவரியிலே ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்காக நம்மால் முடிந்த ஒரு பங்களிப்பை அந்த மாணவர்களுக்காக கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணி முன்னெடுக்கப்படுகிறது. எனவே பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு தான் நான் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தேன். ஒரு மாணவருக்கு சராசரியாக சுமார் 5000 வரைக்குமான செலவுகள் இருக்கிறது. எனவே உங்களால் முடிந்தவர்கள், என்னுடைய நம்பர் கீழே போடப்படுகிறது மொபைல் நம்பர், வாட்ஸ்அப்பிலே அதற்கு தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்தவர்கள் ஒரு பிள்ளைக்கோ 10 பிள்ளைக்கோ 100 பிள்ளைக்கோ எத்தனை பிள்ளைக்கோ உங்களால் உதவ முடியுமோ அத்தனை பிள்ளைகளுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.